ஹலோ நண்பா நாம் நம்ம வாழ்க்கையில் மனசுங்க பலர பார்த்துருப்போம் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் ரியல் லைஃப் ஹீரோஸாக இருப்பாங்க அந்த ரியல் லைஃப் ஹீரோஸில் இன்றைக்கி சேகுவார அவர்களை பற்றி பார்ப்போம் நீங்கள் உங்களை ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்க நாட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இருந்தும் நீங்கள் வந்து கஷ்டப்படுற நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு நாட்டு மக்களுக்கு உதவியும் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை மாற்றி அவங்க வாழ்க்கையில் ஒளியும் கொண்டு வந்துட்டீங்க இருந்தும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச பிறகும் அவங்களுக்கு உதவி பண்ண போய் உங்கள் உயிரையே விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை இந்த உலகம் எவ்வளோ பெரிய ஆளாக பார்க்கும் அதுதான் சேகுவாரா சேகுவேரா அவர்களோட இயற்பெயர் எர்னஸ்டோ குவேரா இவர் அர்ஜென்டினா நாட்டில் இருக்கிற ரொசோரியா அப்படின்ற பகுதியில் பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எர்னஸ்டோ குவேரா லிஞ்ச் சீலியா டீலா செர்னா ஓய்லோசா இந்த தம்பதிக்கு மகனாக பிறக்குறாரு இவர் குடும்பத்தில் அஞ்சு பேர் இவருக்கு அஞ்சு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி இவர் அஞ்சு பேருக்கும் மூத்தவர் இவர் தான் இவர் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார் இவர் எக்கச்சக்கமான விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருந்தார் ஸ்விம்மிங் அப்புறம் கன் ஷூட்டிங் கால்ஃப் ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுகளில் இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம் இவர் சுறுசுறுப்பாக இருக்கிறனால இவங்க அப்பா வந்து இவரோட உடம்புல ஐரிஷ் போராளியோட ப்ளட் ஓடுது அந்த மாதிரி சொல்லி இவர் ஐரிஷ் போராளி அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பார் இவங்க எங்கள் அப்பா ஸ்பானிஷ் சிவில் வாரில் இருக்க சோல்ஜர்ஸ்கெலாம் ரொம்ப உதவி பண்ணார் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது அப்புறம் சில நேரங்களில் ஸ்பானிஷ் சிவில் வார் சம்மந்தமாக மீட்டிங்கெல்லாம் வந்து சேகுவாரோட வீட்டில் தான் நடந்துச்சு இவரோட சின்ன வயசில் சேகுவாராவோட குடும்பம் கொஞ்சம் வறுமையில் தான் வர்றாங்க சேகுவாராவை அப்போ தீவிர ஆஸ்துமாவை வந்து படாத பாடு இவர் தன்னோட சின்ன வயசில் ஆஸ்துமாவால் ரொம்ப கஷ்டப்பட்டார் இவருக்கு புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் வீட்டில் வந்து மூவாயிரத்துக்கு மேலே புக்ஸ் இருந்துச்சு அதை படித்து ரொம்ப ஒரே நடை கவிதை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தன்னோட ஆர்வத்தை ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கிட்டாரு இவர் கரல் மார்க்ஸோட புக்ஸை படித்தார் இவருக்கு கவிதைகள்லேயும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு இவருக்கு ரக்வின்ற விளையாட்டில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அவர் ரொம்ப தீவிரமாக விளாடுவார் அதனால் இவர் ஃப்ரெண்ட்ஸ் இவரை ஃபியூசர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இவருக்கு ஃபியூனோஸ் ஐரோஸ் அப்படின்ற காலேஜில் டாக்டர் சீட் கிடச்சிது இவருக்கு புது புது இடத்த சுற்றி பார்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது இவருக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ரொம்ப ஆசை இவர் வந்து அதுக்காக ரெண்டு முக்கிய பயணங்களை பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நார்தண்ட் அர்ஜென்டினாவிலேருந்து தன்னோடய சைக்கிளில் ஒரு மோட்டர் இணைச்சி அது வழியாக பயணித்தார் ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்பது மாதம் எட்டாயிரம் கிலோமீட்டர் தென் அமெரிக்காவை சுற்றி பார்த்தார் இது வந்து தென் அமெரிக்காவோட தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்க பல நாடுகளில் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட வளத்தெல்லாம் சுரண்டிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே இருக்க மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு தன்னோட ரெண்டாவது ட்ரிப்பில் இவர் இவர் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்டோ கிராண்டாவை கூட கூட்டு போயிருந்தார் அப்போ ரெண்டு பேரும் பெரு நாட்டில் இருக்க அமேசான் ரிவர் பேங்க் அப்படின்ற பேங்கில் வாரண்டியராக ஒர்க் பண்ணாங்க இவங்க சிலியில் இருக்க அனகோண்டா சுக்கி கேமரா காப்பர் மைன் அப்படின்ற காப்பர் ஆலையில் வந்து ஒர்க்கும் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க கொண்டு போன பணம்லாம் செலவாயிடுச்சு இவங்க இந்த பயணத்தில் அடக்கமாக பாலைவன வழியாக பயணித்தப்போ இவங்க வந்து ஒரு கம்யூனிச தம்பதி சந்தித்தாங்க அதாவது கம்யூனிசம் அப்படின்னா பணக்காரங்க ஏலங்க அந்த மாதிரி இல்லாமல் யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முழுமையான பணம் கிடைக்கணும் முழுமையான பலன் கிடைக்கணும் அப்புறம் ஒருத்தரோட வேலை நேரம்னா இவ்வளோ தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க தம்ப சந்தி சந்தித்து கம்யூனிஸ்ட் தம்பதிக்கிட்ட சொந்தமாக வந்து ஒரு துண்டு கூட இல்லை போத்திக்கிறதுக்கு போர்வ இல்லை அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பாலைவன தொழிலாக பயணிக்கும் போது ரொம்ப குளிரில் கஷ்டப்பட்டாங்க அதை பார்த்து சேகுவரா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார் அதை பார்த்தோன்னே தான் சேகுவராவுக்கு புரிஞ்சுது இங்கே வந்து பணக்காரங்க பணக்காரங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க ஏழை மக்களுக்கு போதுமான அளவுக்கு பொருள் அந்த மாதிரிலாம் கிடைக்காம அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்றது புரிஞ்சிக்கிட்டார் இவர் மச்சு பிச்சு மலைத்தொடர் போகிற வழியில் இவர் பார்த்த இடங்கள்லாம் பெரிய பெரிய நிலங்களில் விவசாயிகள் வந்து அடிமை மாதிரி வேலை இருந்தாங்க அந்த பெரிய பெரிய நிலம்லாம் வந்து பணக்காரங்களோடது அந்த விவசாயிகள் வந்து அங்கே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாங்க அவங்களுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கல இவங்க குறைவான கூலி கொடுத்து கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மக்களுக்கெல்லாம் எப்படியாவது உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் சேகுவார அவர்கள் தன்னோடய ரெண்டாவது பயணத்தில் அர்ஜென்டினா சிலி பெரு ஈக்வடார் கொலம்பியா வெனிசிலா பனாமா மயாமி ஃப்ளோரிடா இந்த மாதிரி பகுதிகளை இருபது நாளில் சுற்றி பார்த்தார் திரும்ப அர்ஜென்டினாவுக்கு திரும்பி வந்து தன்னோடய டாக்டர் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முடிச்சிட்டாரு சேகுவாரா தன்னோடய ரெண்டாவது ட்ரிப்பில் தென்னமெரிக்காவை சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மக்களோட கஷ்டகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டுட்ருந்தார் அவர் அப்போ பார்த்ததுலேயே வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து ஒரு அப்பா அவரோட மகனுக்கு தேவையான மருந்தை வந்து வாங்கி கொடுக்க முடியல அதனால் அந்த குழந்த சாகரதா அவங்க அப்பா அவரோட கண்ணு முன்னாடியே பார்த்தார் சேகுவாராட்டையும் போதுமான அளவுக்கு இல்லை அவருக்கு கொடுத்து உதவி பண்ண சேகுவார அளவையும் கொடுத்து உதவி பண்ண முடியல இதனால் இவர் தனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமான டாக்டர் பட்டம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து விட்டுட்டு கஷ்டப்படுற எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும் அவங்களை யாரும் அடிமை மாதிரி நடத்தக்கூடாது சர்வாதிகார ஆட்சியெல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தார் சேகுவரா முதல்ல கௌதமாலா அப்படின்ற பகுதியில் இருக்க மக்களுக்கு தான் உதவி பண்ணணும்னு சொல்லி முடிவுக்கு வந்தார் சேகுவரா வந்து பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கௌதமாலாவுக்கு போயிருந்தார் அப்போ அங்கேருந்து அவங்க ஆன்டிக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருந்தார் அந்த லெட்டரில் அங்கே வந்து யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து அமெரிக்கா நடத்திட்டு இருந்தாங்க அமெரிக்காவை வச்சு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் எவ்வளோ கொடுமையாக வேலை இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிலாம் குறிப்பிட்டிருந்தார் சேகுவரா கௌதம் கௌதமாலாவில் ஜோக் ஜேக்கப் அர்பன்ஸ் கஸ்மேன் அப்படின்ற ஒரு மனிதரை சந்தித்தார் அந்த மனிதர் வந்து ஒரு அரசியல்வாதி அவருக்கு வந்து ரொம்ப உதவிகள்லாம் பண்ணி அவரை வந்து பதவிக்கு வர செஞ்சார் அவர் வந்து கௌதம் ஆலாவோட பிரசிடென்ட் ஆனார் அதாவது உயரிய பதவியான தலைவர் பதவி அடைஞ்சார் தலைவர் பதவி அவர் அடைஞ்ச உடனே அவர் வந்து அங்கே சட்டம் போட்டிருந்தார் விவசாயம் செய்யப்படாமல் இருக்க அதிகபட்ச நிலம் எல்லாம் நிலைமை இல்லாத விவசாயிகளுக்கு போய் சேரும் அப்படின்ற சட்டத்தை போட்டார் இதனால் வந்து அங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டது அமெரிக்கா நடத்திட்டு வந்த அந்த யுனைடெட் ஃப்ரூட்ஸ் கம்பெனி அப்படின்ற கம்பெனி தான் அந்த கம்பெனியோட நிலத்திலேருந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து அர்பன்ஸ் கஸ்மேன் அதாவது கௌதமாலாவோட பிரசிடெண்ட் பிரித்து தந்தார் இதனால் கௌதமாலா மேலே வந்து அமெரிக்கா ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க கௌதமேலா நாட்டு மேலே சேகுவாரா கௌதமாலா தங்கி அந்த நாடு வந்து முழுமையான மறுமலர்ச்சி அடையணும் அதாவது மக்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கிறவர்களும் அங்கே இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் கௌதம் கௌதமாலா சிட்டியில் ஹில்டா கேடியா அப்படின்ற ஒரு பெண்மணியை சந்தித்தார் அவங்க வந்து பெருநாட்டை சேர்ந்த பொருளாதார அறிஞர் அவங்க அமெரிக்க ரெவல்யூஷ்னரி அலையன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேயும் மெம்பராக இருந்தாங்க அவங்க சேகுவாராவை அர்பன்ஸ் கவர்மெண்ட் அதாவது அதாவது கௌதம் கௌதமாலாவில் உயர் பதவியில் இருக்க நிறைய நபர்களை சந்திக்க வச்சாங்க அப்போ தான் சேகுவாராவுக்கு ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இயக்கத்தில் இருந்த பல நபர்களோட தொடர்பு கிடைச்சது சேகுவேரா கௌதமாலா மக்களுக்காக போராட ஆரம்பித்த இந்த காலத்தில் தான் அவருக்கு சே அப்படின்ற அடைமொழி கிடைச்சிது அதுக்கு முன்னாடி அவரோட பேர் குவேரா இப்போ சேகுவேரா அப்படின்னு சொல்லி அவரோட பேர் வந்து மாற்றிட்டார் அவர் கௌதமாலாவில் சேகுவேரா ஹெலனா லைவா டி கோவஸ்ட் அப்படின்ற ஒரு பெண்மணியை சந்தித்தாங்க அவங்க வந்து ரஷ்யா அப்புறம் சீனாவில் இருக்க மார்க்சிசம் பற்றி சொன்னாங்க அவருக்கு அவங்க வந்து சேகுவேராவுக்கு தங்குறதுக்கு இடம் தேவையான பணம் அந்த மாதிரி கொடுத்து ஏன்னா இவர் மக்களுக்கு உதவி பண்ணுறதுனால அவருக்கு பல நன்மைகளை பண்ணாங்க அவங்களுக்காக சேகுவேரா இன்விடேக்ஸன் அல் கமினே அப்படின்ற கவிதையை அர்ப்பணிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தன்னோட கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து வெளியில் வந்த கௌதமாலா நாட்டை கட்டுப்படுத்த சொல்லி கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அப்போ கௌதமாலாவுக்கு உதவி பண்ணுறதுக்கு செகோஸ் லெவ இருந்து இலகீ ரக பீரங்கிகள் அப்புறம் படை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுப்பி செகோஸ் லெவீக ரொம்ப உதவி பண்ணாங்க அப்போ கௌதமாலாவை வந்து அமெரிக்கா தோக்கடிச்சு கௌதமாலாவோட தலைவராக இருந்த அர்பன்ஸை கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே அர்பன்ஸ் அதாவது கௌதமாலாவில் இருக்க வெளிநாட்டவர்கள்லாம் வந்து கௌதமாலாவை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதனால் சேகுவரா வந்து கௌதமாலாவில் இருந்து மெக்சிகோ நாட்டுக்கு போனார் சேகுவரா மெக்சிகோ நாட்டை இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போய் சேர்ந்தார் அங்கேருந்து பொதுநல மருத்துவமனையில் அலர்ஜி செக்ஷனில் டாக்டராக வேலை செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அட்டானமஸ் யூனிவர்சிட்டியில் பாடம் எடுக்கவும் செஞ்சார் லேடினா நியூஸ் ஏஜென்சி அப்படின்ற ஒரு அப்படின்ற செய்தி அமைப்பில் ஃபோட்டோகிராஃபராகவும் வேலை செஞ்சார் அங்கே தான் அவர் கில்டா கேடியாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அதாவது கில்டா கேடியாவை அவர் இதுக்கு முன்னாடி கௌதம் கௌதமாலாவில் சந்திச்சுருந்தார் அவங்கள தான் இவர் மெக்சிகோவில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சேகி வீராவுக்கு ஆப்ரிக்கா போய் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் இவர்கிட்ட அப்போ ஆப்பிரிக்கா போகிற அளவுக்கு காசு இல்லை சேகுவாரா மெக்சிகோவில் ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இயக்கத்தில் இருந்த நபர்களை மீ மறுபடியும் சந்தித்தார் அவங்க வந்து அவங்களோட தலைவரான ரால் கேஸ்ட்ரோவை சந்திக்கிறதுக்கு சேகுவாராவுக்கு உதவி பண்ணாங்க ரால் கேஸ்ட்ரோ பிடல் கேஸ்ட்ரோவை சந்திக்க வச்சார் இப்போ பிடல் கேஸ்ட்ரோவை பற்றி நான் சொல்கிறேன் பிடல் கேஸ்ட்ரோ யாருன்னா கியூபா நாடு இருக்குல்ல கியூபா நாட்டில் இருந்த ஒரு சாதாரண படித்த குடிமகன் அவர் கியூபா நாட்டில் இருக்க சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து போராடினாரு அங்கே அதுக்காக அவர் வந்து ஒரு கொருலா படையை உருவாக்குனார் உருவாக்கி அவங்களோட சேர்த்து போராடினார் அந்த தான் ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இவங்க வந்து போராடும் போது அங்கே அந்த நாட்டில் இருந்த சர்வாதிகார தலைவரான படிஷ்டாட்டை தோத்துட்டாங்க உடனே இவங்களை கொண்டுட்டால் இவங்களுக்கு மக்கள் மேலே மக்களுக்கு வந்து இவங்க மேலே அதிக மரியாதை இருந்துச்சு அதனால் பிடல் கேஸ்ட்ரோவெலாம் கொண்டுட்டால் அங்கே பெரிய கலவரம் வரும் அதுக்காக பிடல் கேஸ்ட்ரோ ரால் கேஸ்ட்ரோ அப்புறம் அந்த மற்ற கொரில்லாப்படை வீரர்கள்லாம் மெக்சிகோவுக்கு நாடு கடத்தினாங்க பிடல் கேஸ்ட்ரோ சேகுவேராவுக்கு வந்து அங்கே கியூபாவில் நடந்த அநியாயங்கள்லாம் சொன்னார் அதனால் சேகுவரா வந்து சூ ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இயக்கத்தில் ஒரு மெம்பராக இணைஞ்சிக்கிட்டார் இணைஞ்சிவர் சேகுவரா தன்னோட கருத்து சொன்னார் அது என்னென்னா அமெரிக்கா வந்து பல நாட்டோட தலைவர்களை ஒரு தலையாட்டி பொம்மையாக வச்சு அமெரிக்காவோட ஆட்சியை நேரடியாக இல்லாமல் அவங்கள வச்சு நடத்திக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த பட்டிஷ்டாவையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அந்த பட்டிஸ்டா வந்து ஒரு அறுத்தெறியப்பட வேண்டிய கொடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் சேகுவரா அப்புறம் வந்து அந்த கியூபாவுக்காக போராடின கொரிலா படை வீரர்கள் வீரர்கள் பிடல் கேஸ்ட்ரோ ரால் கேஸ்ட்ரோ இவங்கெல்லாம் வந்து கொரிலா போர் பயிற்சியை மேற்கொண்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து அல்பர்டோ பயோ அப்படின்றவர் தான் வந்து கொரிலா பயிற்சியை கொடுத்தாரு அந்த கொரிலா பயிற்சின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பதினஞ்சு மணி நேரம் இவங்க வந்து மார்ச் பாஸ் பண்ணணும் நீச்சல் அடிக்கணும் ஒளிஞ்சிருந்து எதிரிகளை தாக்குறது இந்த மாதிரி பல போர் முயற்சிகள் வந்து இவங்க மேற்கொண்டாங்க அதில் அல்பர்டோ பயோ வந்து தன்னோட சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லி சேகுவாராவை குறிப்பிட்டார் சேகுவாரா அந்தளவுக்கு திறனோடு செயல்பட்டார் இவங்களோட பயிற்சி இந்த மாதிரி பல நாள் நீண்டுட்டு போகும்போது பிடல் கேஸ்ட்ரோ வந்து ஒரு திட்டத்தை போட்டார் அது வந்து மெக்சிகோவில் இருந்து இவங்க கியூபாவுக்கு போய் கியூபாவில் இருக்க படிஷ்டாவோட ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டு ஜிவிச்சு கியூபா மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் ஒரு நல்ல ஆட்சி தரணும் அப்படின்னு சொல்லி முடிவு போட்டார் அப்போ இவங்க அதுக்காக கிராண்ட்மா அப்படின்ற ஒரு சேதமடைந்த ஒரு பா போட்டு அதில் வந்து கம்மி பேர் தான் போக முடியும் ஆனால் அந்த ஒரு போட்டில் இவங்க எண்பத்தி ரெண்டு பேர் கிளம்புனாங்க மெக்சிகோவுக்கு இவங்க மெக்சிகோவுக்கு இல்லை கியூபாவுக்கு இவங்க கியூபாவுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து படிஷ்டா அவர்களுக்கு வந்து முன்னாலேயே தெரிஞ்சிருச்சு அதனால் படிஷ்டா வந்து இவங்களுக்காக சரியான ஏற்பாடு காத்துட்டு இருந்தார் இவங்க வந்து தரையாங்கிறதுக்கு முன்னாலேயே இவங்களை வந்து தன்னோட படையை வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனால் போட்டில் இருந்த வந்து பலர் செத்துட்டாங்க பலர் வந்து எங்கே போனாங்கன்னே தெரில கப்பல் கம்முன்னு அந்த மாதிரி நிலமையில் கரைக்கு நீச்சல் அடிச்சுட்டு வந்து தப்பிச்சவங்களில் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் தான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து திரும்ப சந்திச்சுக்கிட்டாங்க தப்பிச்சவங்க எல்லாம் செயரோம் மேஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் வந்து மலைத்தொடரில் சந்தித்தாங்க அவங்களுக்கு அந்த ஜூலை இருபத்தி ஆறு இயக்கத்தில் கியூபாவிலேயே இருந்திருப்பாங்கள்ல மற்ற நபர்கள் அவங்களால உதவி கிடச்சிச்சு கியூபா இராணுவம் தாக்குனதில் நிறைய படை வீரர்கள் சித்ததுனால இவங்க வந்து பிடல் கேஸ்ட்ரோ அப்புறம் சேகி வர அந்த மாதிரி பெரிய இடங்கள்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி படிஷ்டாவோட அரசு வந்து பொதுமக்களுக்கு வந்து தவறான தகவலை வந்து தெரிவிச்சிட்டாங்க பொதுமக்களுக்கு எப்போ இவங்க உயிரோடு இருக்கிறது தெரிய வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஹெர்பர்ட் மேத்யூ அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு முதல்ல இந்த இன்டர்வியூ வர அதாவது இந்த ரைட்டரை வந்து சேகிவராவ சந்திக்க மாறு தர்றாரு ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லி வர நினைக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் தான் சேகிவராவுக்கு வந்து ஒன்று புரிய வருது இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கியூபாவில் இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா தான் பல நாடுகள்லேருந்து இருந்து உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கியூபா மக்களுக்கு இவங்க உயிரோடு இருக்கிறது புரியும்ல அதுக்காக இவர் வந்து இந்த இன்டர்வியூக்கும் ஒத்துக்கிட்டு இன்டர்வியூவும் பண்ண ஆரமிச்சிடுறாரு இவங்க செய்கிறோம் மேஷ்டோம் மலைப்பகுதியில் இருந்தப்போ இவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல அங்கே இவங்களை வந்து ரொம்ப கொசு கடிச்சிது இதனால் போர் வீரர்கள்லாம் ரொம்ப வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அந்த படை வீரர்கள் அவங்க தான் இவர் அந்த மலையிலிருந்தப்போ அங்கேருந்து விவசாயிகளோடு தான் சேர்ந்து வாழ்ந்தார் அந்த விவசாயிகளுக்கு வந்து போதுமான மருத்துவமனைகள் இல்லை பள்ளிகள் இல்லாதனால அங்கே வந்து நாற்பது சதவீதம் பேருக்கு மேலே படிக்காமல் இருந்தாங்க செய்கிறா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு அதனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஓவான்ஸ்லாம் உருவாக்குனார் அந்த ரொட்டி சுடுற இடம் அந்த மாதிரி சொல்லி உருவாக்கி பொதுமக்களுக்கு வந்து ரொட்டிகளை கொடுத்தாரு அப்புறம் அங்கே யார் யாருக்கெலாம் மருத்துவ உதவி தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் இவரையும் மருத்துவம் பார்த்தாரு அதுக்கப்புறம் அங்கே படிக்காமல் இருந்த எல்லாருக்கும் வந்து படிக்கிறது சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அதே நேரம் இவரோட படையில் படிக்காமல் இருந்தவங்களுக்கும் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் அங்கே நியூஸ் பேப்பரை வர வச்சு வெளி உலகத்தில் என்னென்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே உள்ள இருக்க மக்களுக்கு புரியணும் அப்புறம் இவரோட கொரிலா படைக்கும் புரிய வச்சார் சேகுவேராவோட சிறப்பான திறனை பார்த்து பிடல் ஹேஸ்ட்ரோ வந்து சேகுவேராவா இரண்டாம் நிலை உயரதிகாரியாக இராணுவத்தில் நியமித்தார் சேகுவேராவா வந்து பல சமயங்களில் வந்து பட்டிஸ்டாவோட இராணுவத்தை அதாவது கியூபாவோட இராணுவத்தை ஈர்த்து போராட ஆரம்பித்தார் போராடும் போது சில சமயங்களில் இவர் வந்து முன்னாடி போய் போய் கியூபாவோட இராணுவத்தை தாக்குனார் அதில் கியூபாவோட இராணுவம் தாக்குனதில் சேகுவராவுக்கு வந்து பல சண்டைகளில் வந்து குண்டு குண்டு துரைத்த காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால பிடல் கேஸ்ரோ வந்து சேகுவரா மேலே ரொம்ப கோவப்பட்டார் நீங்கள் வந்து முன்னாடி போய் சண்டை போடுறதுனால உங்கள் உயிர் ஒருவேளை போயிடுச்சுன்னா உங்கள் பின்னாடி வர சோல்ஜர்ஸுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியாது அதனால் அவங்க அவங்க வந்து நீங்கள் இறந்துட்டிங்கன்னா அவங்க உயிரும் உங்களால் போயிடும் அப்படின்னு சொல்லி சேகுவரா கிட்ட சொல்லி சேகுவரா இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிடல் கேஸ்ரோ வந்து எச்சரிக்கவும் செஞ்சார் தன்னோட படை படைவீரர்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சார் அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாகவும் இருந்தார் இவங்க வந்து கியூபாவோட ராணுவத்துக்கு இவங்க இருக்க இடம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க எஸ்கி மேட்ரி மலை மலைப்பகுதிக்கு வந்து மாறினாங்க அப்போ அவங்களோட படையில் இருக்க யூடிமோ அப்படின்ற ஒரு சோல்ஜர் வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணிடுறான் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போய் கியூபர் ராணுவத்துக்கிட்ட வந்து சொல்கிறான் இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து கியூபர் ராணுவம் அங்கேருந்து விவசாயிகளோட நிலத்தை எரிச்சு அப்புறம் அவங்களோட வீடுகள்லாம் எரிச்சு அதில் எக்கச்சக்கம் ஒரு இரநூறு முந்நூறு விவசாயிகள் இறந்துடுறாங்க இறந்த உடனே சேகி வந்து யூடிமோ தான் அந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதனால் அவருக்கு யூடிமோ மேலே ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்து அவனை வந்து தலையில் சுட்டு கொன்றுவாரு கொண்டுட்டு தப்பு பண்ணது அவன் தானே அவங்க குடும்பம் வந்து இதில் என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவிலாம் செயகுவரா வந்து பண்ண தொடங்கிட்டாரு அவங்களையும் தன்னோட படையில் வந்து உறுப்பினர்களாக இணைச்சிக்கிட்டாரு செயகுவரா தன்னோடய குர்லா படையில் இருந்த ஒவ்வொரு வீரர்களோட உயிருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பட்டிஸ்டா படைக்கும் சேகுவரோட படைக்கும் நடுவில் நடந்த ஒரு போரில் செயகுவரோட ஒரு லியூட்டினன்ட் இக்லேசியஸ் அப்படின்ற ஒரு ஒரு பதினெட்டு வயசு பையன் வந்து அவள் அவனோட உடம்புல வந்து குண்டு குண்டுபட்டோன்னே அவனால் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வர முடியாது சேகுவரா தான் அப்போ அங்கே இருப்பார் சேகுவரா வந்து அவன் தப்பிச்சு போயிருங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டுருப்பான் ஆனால் சேகுவரா வந்து அவனை கஷ்டப்பட்டு அங்கே வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவார் சேகுவரா தன்னோட உயிரை பணையம் வச்சாவது தன்னோட படைவீரர்களை காப்பாற்றுறதுலேயும் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்குனார் ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்கி ஏன்னா அது வழியாக ரெகுலராக இவர் வந்து மக்களுக்கு தகவல்களை பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வேறு வேறு இடத்துல இருக்க குரிலா படை வீரர்களுக்கும் தகவல் சொல்லி படிஷ்ராவோட படையை எடுத்து போராடுறதுக்காக இது வழிவகுக்குன்றதுக்காக அதை உருவாக்குனார் புரட்சி அடக்கிறேன் அப்படின்ற பேரில் படிஷ்ராவோடய படைகள் என்ன பண்ணாங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் கொன்று குவிச்சாங்க சித்திரவதை பண்ணாங்க இது வந்து வெளியில் இருக்க மற்ற நாடுகளுக்கெலாம் தெரியும்ச்சு படிஷ்ராவுக்கு வந்து அமெரிக்கா தானே இராணுவ உதவிகள் அந்த பொருள்லாம் தந்து உதவுறாங்க இதுக்காக அமெரிக்காவை கண்டித்ததுனால அமெரிக்கா வந்து ஒரு கண் துடிப்புக்காக அந்த பொருள பொருள் இராணுவ வீரர்கள்லாம் திரும்ப வர வச்சுக்கிறதா சொன்னாங்க அப்போது வந்து படிஸ்டாவோட ராணுவ வந்து இன்னும் வீக்காச்சு அப்போ தான் சேகுவேரா வந்து பேட்டில் ஆஃப் லாஸ் மெர்சிடஸ் அப்படின்ற ஒரு போரில் வந்து படிஸ்டாவோட படையை ஜெயிச்சு சேகுவராட படைகள் அங்கே வந்து வெற்றி பெற்றுச்சு இப்போ சேகுவேராவுக்கும் பிடல் கேஸ்டராவுக்கும் வந்து கியூபா நாட்டில் கட்டுப்படுத்த வேண்டிய மிச்சம் இருந்த பகுதியில் வந்து லாஸ் வில்லாஸும் அப்புறம் கியூபாவோட தலைநகர் வந்து சாண்டா க்ளாரா இது ரெண்டும் தான் வந்து மிச்சம் இருந்துச்சு சாண்டா க்ளாராவில் தான் வந்து படிஷ்டா இருந்தான் படிசன் என்ன பண்ணுறா என்ன பண்ண ஆரம்பித்தானா அவனோட படைகள் தோக்கிறது தெரிஞ்சிக்கிட்ட உடனே அப்பயே வந்து முப்பத்தி ரெண்டு கோடி டாலர்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக்க்கு தப்பிச்சு ஓடிட்டான் அப்போ அவன் கீழே இருந்தவங்களை வந்து ஒரு தலைவராக போட்டுட்டு ஏன்னா மாட்டினா இவனோட உயிரை வந்து ரொம்ப கொடுமையாக எடுப்பாங்கள்ல அதுக்காக இவனோட படையில் இவன் கீழே இருந்தவங்களை வந்து தலைவராக போட்டு அவன் வந்து டொமினிகன் ரிப்பப்ளிக்கை தப்பிச்சு ஓடிட்டான் சேகுவராக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாண்ட கிளார கைப்பற்றிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டில் வந்து சேகுவாரோட படைகள் வந்து முழு வெற்றி அடைஞ்சிட்டாங்க கியூபா வந்து சர்வாதிகார ஆட்சியிலருந்து முழு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க இந்த போரில் மொத்தமாக சேகுவாரா சைட்லேருந்து ரெண்டாயிரம் பொதுமக்கள் அப்புறம் போர் வீரர்கள் இந்த மாதிரிலாம் இறந்துட்டாங்க ஜனவரி எட்டு அன்னைக்கு அதாவது ஆறு நாள் கழித்து பிடல் கேஸ்ட்ரோ வந்து பதவி ஏற்கிறதுக்காக வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிடல் கேஸ்ட்ரோ அவர்கள் தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டார் கியூபாவோட தலைவராக அப்போ இருந்து கியூபாவோட கியூபாவில் மறுமலர்ச்சி வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிது அதோட சேகுவரா வந்து அவரோட சின்ன வயசில் இருந்த ஆஸ்துமா ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துனுச்சு அதுக்காக அவர் வந்து தராரா கமிட் தராரா அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் வந்து போய் தன்னோடய ஆஸ்துமாவுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் தராராவில் சேகுவரா அலிடா மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சந்தித்தார் அலிடா மார்ச்சும் சேகுவராவம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கியூபா வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே கியூபாவுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் வந்து கேடியா வந்திருந்தாங்க கேடியா கிட்ட வந்து இவர் வந்து தான் அலிடா மார்ச்சை க காதலிக்கிறேன் அந்த மாதிரி சொன்னதுனால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் சேகுவேரா வந்து அலிடா மார்ச்சை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சேகுவேரவும் கியூபாவோட புது அரசாங்கமும் அங்கே பட்டிஸ்டாக் உதவி பண்ணிகிட்டு இருந்த அந்த துரோகிகள் கியூபு துரோகிகளுக்கு வந்து ரொம்ப தீவிரமான தண்டனை மரண தண்டனை இந்த மாதிரி பல தண்டனைகளை கொடுத்து அவங்கள கொண்டுட்டு இருந்தாங்க கியூபா வந்து சுதந்திரம் அடைஞ்சது வந்து அமெரிக்காவில் ஏற்றுக்க முடியல அதனால் எப்படியாவது கியூபாவை வந்து கியூபாவில் திரும்பவும் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக கியூபாவில் வந்து பல போர்களை வந்து உருவாக்கி விட பார்த்தாங்க அங்கங்கே பல வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சாங்க இந்த மாதிரி வெடிகுண்டுகளை வெடித்து மக்களில் மக்களுக்கு வந்து வரவும் மருத்துவம் பார்த்த நிகழ்வுகளும் நடந்தது உண்டு கியூபாவை வலிமையான நாடாக மாற்றுறதுக்காக மூணு முக்கிய முயற்சிகள் வந்து அப்போ இருந்து கியூபா அரசு வந்து மேற்கொண்டாங்க அதில் வந்து முதல் ஒன்று வந்து அங்கே கியூபா மக்கள் அனைவருக்கும் வந்து கல்வி கற்றுட்ருக்கணும் அதுக்காக பல கடுமையான சட்டங்களை போட ஆரம்பித்தாங்க அவங்கள கல்வி கற்றுக்கவும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது சட்டம் வந்து அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொந்தமான நிலம் இருக்கணும் வீடு இருக்கணும் இந்த மாதிரி சொல்லி ஆசைப்பட்டாங்க அதுக்காக ஆயிரம் ஏக்கருக்கு மேலே யார்கிட்ட நிலம் இருந்தாலும் அதை வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும் அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வழியாக நிலம் இல்லாத ஒருத்தருக்கு கூட நிலம் கிடைக்காம போ கிடைக்காம போகாது அப்படின்னு சொல்லி நம்புனாங்க அதுக்கடுத்து அங்கே இருக்க பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒன்றுணிச்சு வேலை செய்யணும் அதாவது முதலாளி தொழிலாளி அந்த மாதிரி இல்லை அங்கே இருக்க எல்லோரும் முழு உழைப்பு போட்டால் தான் அந்த நாட்டை வந்து முழு வளர் சாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புனாங்க அப்புறம் வெளிநாட்டு கம்பெனிங்க யாரும் கியூபாவில் சர்க்கரை வேலையை நடத்தக்கூடாது அப்படின்ற சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க அதனால் அமெரிக்க கம்பெனி நிறைய கியூபா விட்டு வெளில போகிற நிலம் வந்துச்சு ஜூன் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் பிடல் கேஷ்டம் வந்து சேகுவரை வந்து பல நாடுகளை சுற்றி பாருங்கள் அப்போ நம்ம நாட்டோட வணிக தொடர்பு வந்து உங்களால் விரிவாக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அதுக்காக சேகுவரா வந்து மொராக்கோ சூடான் ஈஜிப்த் சிரியா பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா பர்மா தாய்லாந்து இந்தோனேஷியா ஜப்பான் யூகோஸ்லேவியா கிரீஸ் சிங்கப்பூர் ஹாங்காங் இந்த மாதிரி பல நாடுகளை ச பல நாடுகளுக்கு போனார் ஜகர்டாவில் சேகுவேரா இந்தோனேசியாவோட பிரசிடெண்ட்டு சுகார்னாவை சந்தித்தார் சந்தித்து ரெண்டு நாட்டுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வந்து வலுப்படுத்தினார் சேகுவேராவை பிடல் கேஷ்ரோ வந்து அங்கே கியூபாவோடய நேஷனல் பேங்க் வந்து தலைவராக நியமித்தார் அதுக்கப்புறம் கியூபாவோடய தொழில்துறை வளர்ச்சிக்கு அவரை தொழில்துறை மந்திரியாகவும் நியமித்தார் கியூபா மக்களோட கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக சேகுவேரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கினார் அது என்னென்னா தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரி சொல்லி வேலண்டியர்ஸாக பீப்புள்ஸை வந்து அந்த இயக்கத்துக்காக சேர்க்க ஆரம்பித்தார் அந்த இயக்கத்தில் மட்டும் ஒரு லட்சம் மக்கள் வந்து சேகிவரா உதவி பண்ணுறதுக்காக சேர்ந்தாங்க அவங்க வந்து அந்த ஒரே வருஷத்துலேயே ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேருக்கு கியூபாவில் பாட சொல்லி கொடுத்தாங்க அதனால் எழுபத்தாறு சதவீதமாக இருந்த கியூபாவோடய கல்வித்தரம் வந்து அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் தொண்ணூற்றாறு சதவீதமாக மாறிடுச்சு கியூபாவுக்கு செய்கி வர கவர்னராக இருந்ததுனால கியூபாவோடய பணத்தில் வந்து செய்கி வர வந்து கையெழுத்து போடணும் அவர் தன்னோடய மொழி பெயர எழுதுனா ரொம்ப டைம் ஆகுதுன்றதுனால தன்னோட அடைமொழியான சேவு மட்டும் அவரோட கையெழுத்தான் போட்டார் அவர் சேவுன்ற எழுத்து கையில் தான் போட்டவுடனே அங்கேருந்து கியூப மக்கள்லாம் அவங்களோட பணம் வந்து புனிதம் அடைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி லோக்கல் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க கியூபன் கவர்மெண்ட் வந்து அதாவது பிடல் கேஸ்ட்ரோ தலைமையில் இருக்க கியூபன் கவர்மெண்ட் அவங்க வந்து பெண் அடிமைத்தனம் நிறைவேற்றுமை இதெல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளோடு செயல்பட்டாங்க சேகிவேராக கொண்டு வந்த நியூ மேன் நியூ உமன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இயக்கங்களை உருவாக்குனாரு அதுபடி இங்கே வந்து முதலாளி யாரும் இல்லை தொழிலாளி யாரும் இல்லை எல்லாருமே இணைஞ்சு செயல்பட்டு நம்ம நாட்டை முன்னேற்ற போகிறோம் அப்படின்றதுக்காக சேகுவேரா வந்து தன்னோட அரசாங்க பணி வேலையை முடித்த பிறகு மிச்சம் இருந்த நேரத்தில் கரும்பு வெட்டுறது அப்புறம் அங்கே இருக்க கட்டடங்களை கட்டுறதுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி பல வேலைகள் இறங்கினார் இது அங்கே இருந்தால் மக்களையும் வந்து மக்களுக்கு முன்னுதாரணமாக இருந்ததுனால மக்களும் இவருக்காக ரொம்ப உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சேகுவேரா வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு நிறையா நாடுகளுக்கு வந்து பயணம் செஞ்சார் அதில் செக்யூ ஸ்லோவீகியா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா நார்த் கொரியா ஹங்கேரி ஜெர்மனி இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வந்து போனார் அங்கே பல வணிக ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார் பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அமெரிக்கா வந்து கியூபாவோட சுதந்திரம் நிம்மதி இதெல்லாம் கெடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கியூபாவில் இருந்த பட்டிஸ்டாவோட ஆளுங்க இருப்பாங்கள்ல உயிர் உயிர்ப்பழச்சி தப்பிச்சு போனவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு கியூபாவை தாக்க சொல்லி அனுப்புனாங்க இந்த மாதிரி அனுப்பின அவங்க அனுப்பின ஆயிரத்தி நானூறு பேர் நானூறு பேரை வந்து செய்குவரா வந்து கியூபா மக்கள் இருபதாயிரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த மாதிரி இருபதாயிரம் பேர்த்தோட உதவியோட அந்த படையெடுப்பு வந்து ஜெயித்தார் ஜெயிச்சுட்டு அவர் வந்து உலக பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அமெரிக்காவோட அந்த கேவலமான செயலை கண்டு கண்டனமும் செஞ்சார் அவர் வந்து இதை வரலாற்றில் பன்றிகளின் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் செயகுவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரஷ்யா கியூபா கூட நட்பு பாராட்டுன்ற பேரில் அவங்க வந்து நிறைய நியூக்ளியர் எல்லாம் கொண்டு வந்து கியூபாவில் வச்சாங்க இது வந்து கியூபாவோட அமைதிக்கு வந்து ரொம்ப பங்கம் விளைவிக்கும் அப்புறம் கியூபாவோட பேரை கெடுக்குன்றதுனால சேகி வந்து அதை திரும்ப எடுத்துகிட்டு போய் ரஷ்யாவிலேயே வைங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யா கிட்ட வந்து சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரலும் சேகி பற்றின எந்த தகவலும் வந்து கியூபாவில் வந்து எதுவும் வெளிப்படல சேகி வர எந்த பொதுக்கூட்டத்திலே கலந்துக்கல இதனால் வந்து அங்கே ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிது பிடல் கேஸ்ட்ரோ வந்து பதவிக்காக சேகி கொண்டுட்டார் ஏன்னா அவருக்கு அடுத்திருக்க ஒரு பெரிய தலைவர் தானே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வதந்தி பறவைச்சு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அக்டோபர் மூணில் மக்கள் முன்னாடி வந்து பிடல் கேஸ்ட்ரோ வந்து ஒரு கடிதத்தை வந்து காமிச்சார் காமிச்சு அதை படிக்கவும் செஞ்சார் அந்த கடிதத்தில் சேகுவரா குறிப்பிட்டிருந்தார் நான் வந்து கியூபான்ற ஒரு நாட்டுக்கு மட்டும் உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலை கஷ்டப்படுற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் நான் உதவி பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு நினச்சேன் அதுக்காக ஆஃப்ரிக்காவில் இன்னும் கஷ்டப்படுற பல நாடுகள் இருக்குது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் என்னோடய பயணத்தை தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சேகுவராவை வந்து குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையான அந்த கியூபன் சிட்டிசன்ஷிப்பையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சேகுவரா குறிப்பிட்டிருந்தார் சேகுவரா இருந்து காங்கோ போய் அங்கே இருந்த கபிலா ட்ரூப் அப்படின்ற ட்ரூப்பில் சேர்ந்து அவங்களோட இணைந்து போராட ஆரம்பித்தார் அங்கே வந்து பல இயக்கங்கள் தனித்தனியாக இருந்தாங்க அங்கே யாரும் வந்து இணைந்து போராட தயாராக இல்லை அவங்களுக்குள்ளாரையும் அடிச்சுக்கிட்டாங்க கவர்மெண்ட் கூடயும் அடிச்சுக்கிட்டாங்க அங்கே படிப்பறிவு வந்து நிறையா மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததனால சேகுவரா சொல்கிறது வந்து புரிஞ்சிக்கவே முடியல சேகுவராட படைகள் வந்து அங்கே உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதாவது கியூபாவில் இருந்து சேகுவரா கூட்டிகிட்டு போனால் கொரிலா படைகள் அப்புறம் அங்கே க இது காங்கோவில் இருந்த மக்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க உடல காங்கோ மக்களுக்கு உதவி பண்ண முடியாதனால தன்னோடய கணத்தை இயத்தோ கணத்தை இதயத்தோடு அங்கேருந்து அவர் வெளியில் வந்தார் வெளியில் வந்தப்போ அவர் வந்து ஒரு டைரியில் குறிப்பிட்டிருந்தார் அவரோட டைரியில் த ஸ்டோரி ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி காங்கோல அவர் பட்ட கஷ்டத்தில் ஒரு புக்காக வெளியிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்றில் வந்து சேகுவாரா அவர்கள் பொலிவிய நாட்டுக்கு போனார் பொலிவிய நாட்டுக்கு போய் அங்கே இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு ஆனால் அங்கேருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து அவங்களோட தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு சீகுவரா உள்ள வந்தால் அவங்களோட தலைவர் பதவிக்கு போயிடும் அப்படின்றதுக்காக சேகுவராவுக்கு உதவி பண்ணாமல் இருந்தாங்க இருந்தாலும் சீகுவரா பொலிவு மக்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணி ஆகணுன்ற முடிவில் இருந்தார் இதுக்காக இவர் அங்கே வந்து கொரில்லா படைகளை உருவாக்குனாரு அதில் விருப்பம் இல்லாத நபர்களை வந்து திரும்ப கியூபாவுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்புனார் ஆனால் பல மக்கள் வந்து அவரோட இணைஞ்சு அங்கே போராட ஆரம்பித்தாங்க அங்கே அவங்க போராடிட்டுருக்கு அவங்க இருக்கிற இடத்த வந்து சிஐஏ வந்து சேகுவராவை எப்படியாவது ஆகணும் சிஐஏனா அமெரிக்காவோட முக்கியமான படை அவங்க வந்து சேகுவே ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சேகிவரா கொண்டே ஆகணும் அப்படின்ற தீவிர முடிவில் இருந்தாங்க அதுக்கு தலைவராக ஃபெலிக்ஸ் ரோட்ரிகஸ் அப்படின்ற ஒருத்தனை வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து அமெரிக்க நியமிச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து சேகிவிராக இருக்கிற இடம் தெரிய வந்துருச்சு அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொலிவியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்புறம் அமெரிக்காவோட சிஐஏ சேர்ந்து வர இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதாவது அடுத்த நாள் வந்து சே சேகிவரா இருந்த இடத்த வந்து சுற்று போட்டுட்டாங்க நூற்றி ஐம்பது சோல்ஜர்ஸ் வந்து சேகிவரா இருந்த இடத்த சுற்று போட்டு இருந்த கொரில்லா படை வீரர்கள் அவங்களாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை கொண்டுட்டு இருக்கும்போது சேகுவீரா சுட பார்த்தப்ப சீகுவீரா சொன்னார் நான் பணமாக கிடைக்கிறதோட உயிரோட கிடைச்சா என்னோட விலை மதிப்பு ரொம்ப அதிகம் அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சேகுவீரா குறிப்பிட்டிருந்தார் லாஹுவேரா அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு களிமணால் செஞ்ச ஸ்கூலில் வந்து சேகுவீராட கை கால் உடம்பு எல்லாத்தையும் கட்டி போட்டு அவர் பேசுகிற நிலமையில் அவரை படுக்க வச்சுருந்தாங்க அவர்கிட்ட வந்து பலர் கேள்விகளை வந்து இருந்தாங்க அந்த சிஐஏ அதிகாரிகள் அப்புறம் பொலிவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இவங்களாம் மிச்சருக்கு படை வீரர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளோ கேட்டாலும் சேகுவரா சொல்லவாக போகிறாரு சேகுவேரா வாயவே திறக்காமல் பொலிவியன் ஸ்பெஷல் போர்ஸையும் அமெரிக்காவோட சிஏவையும் ரொம்ப கோவப்படுத்திட்டு இருந்தார் அப்புறம் கிட்ட வந்து அங்கே பொலிவியோட ஆர்மி தலைவர் வந்து கேட்டார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சேகுவேரா சொன்னார் எனக்கு ஏதாவது புகைப்பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா சேகுவீரா வந்து தீவிரமான சிகரெட் ஸ்மோக்கர் சேகுவிராவுக்கு அப்போ தான் வந்து ஒரு பைப்பில் ஸ்மோக் பண்ணுவாங்கள்ல அந்த பைப்பை வந்து சேகுவேராவுக்கிட்ட கொடுத்தாங்க சேகிவிராவை வந்து அந்த பைப்பை ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் அது வந்து இந்த பள்ளியோட ஆசிரியர் யார் அவரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஸ்கூல் டீச்சரான இருபத்தி ரெண்டு வயசு பெண்மணி ஜூலியா கார்ட்டஸை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸ் வந்து சந்திக்க வச்சாங்க சேகுவராவை சந்திக்க வச்சப்போ சேகுவரா சொன்னார் நீங்கள் தான் வந்து இந்த நாட்டை மாற்ற முடியும் இங்கே இருக்க பலருக்கு வந்து கல்வியறிவு இல்லை அறிவு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம்னா என்னென்னு புரியும் அப்போ தான் அவங்க சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லி துடிப்பாங்க அந்த மாதிரி சொல்லி சேகுவரா சொன்னார் அந்த நாட்டோட நிலைமையை வந்து சேகுவரா சொல்லியிருந்தார் ஆர்மியோட வீரர்களுக்கெல்லாம் மெர்சிடஸ் பென்ஸ் கார் கொடுத்துருக்காங்க ஆனால் படிக்கிறதுக்கு நார்மல் மக்களுக்கு ஒரு சாதாரண ஸ்கூலை கூட ஒழுங்காக கட்டித்தரல அப்படின்னு சொல்லி சேகுவேரா சொன்னார் ரெனே பேரண்டோஸ் பொலிவியன் பிரசிடென்ட் வந்து சேகுவேராவை கொல்ல சொல்லிட்டான் ஃபெலிக்ஸ் ரோட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சிஏவுக்கு ஒரு தலைவர் இருந்தான்னு சொல்லி சொல்லியிருந்தால அவன் வந்து சேகுவேராவை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொலிவியன் பிரசிடென்ட்டை சொன்னான் ஆனால் பொலிவியன் பிரசிடென்ட் வந்து இவனை நான் கொண்டு தான் ஆகணும் எங்கள் நா எங்கள் நாட்டில் வந்து எங்களுக்கு எதிராக நிறைய படைகளை கிளப்பிட்டுருக்கான் அந்த மாதிரிலாம் சொல்லி சேகிவராவ் கொல்றதுக்கு யார் வாலண்டியராக வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த இராணுவத்தில் பொலிவியன் இராணுவத்தில் இருந்த மக்களை கேட்டப்போ படை வீரர்களுக்கு கேட்டப்போ மேரியோ டெரன் அப்படின்ற அரபோதையில் இருந்த ஒரு பொலிவின் பொலிவின் வீரர் வந்து கொல்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் ஏன் அப்படி சொன்னார்னா அவர் வந்து அதுக்கு ஒரு காரணம் வச்சுருந்தார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேரியன் அப்படின்ற முதல் பேர் ஆரம்பிக்கிற மூணு பேரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேகிவராவோட படையில் வந்து கொண்டுட்டாங்க அதுக்காக நான் சேகுவராவ் பழி வாங்கணும் அதுக்காக சுட போகிறேன்னு சொன்னார் சொன்னோன்னே ஃபெலிக்ஸ் ரோட்ரிகஸ் என்ன சொன்னார்னா சேகுவராவ தலையில் சுடாத உடம்புல மற்ற இடங்களில் சுடு அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் ரோட்ரிகஸ் சிஏகேவோட தலைவர் சொன்னார் அதுக்காக அவன் வந்து ஏழு குண்டுகளை சுட்டான் அவரோட கால் நெஞ்சு இதயம் அந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து வரவை சுட்டாங்க சுட்டுட்டு வரவை வந்து அது சேகுவரா வரதான் அப்படின்னு சொல்லி அடையாளங்கள் பிடிக்கிறதுக்காக அவர் கூட இருந்த கொரிலா படை வீரர்கள் இவங்கெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்க சேகுவராவோட கை ரகையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவரோட ஒரு கையை வெட்டி எடுத்துக்கிட்டாங்க வெட்டி எடுத்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்புறம் சேகிவரா போட்டு வந்த ஷூ அவர் இந்த வாட்ச் இந்த மாதிரி பல விஷயங்களை சேகுவராக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு அமெரிக்காவோட சிஐ என்ன நினச்சாங்கன்னா இதில் வந்து அமெரிக்காவோட தலையீடே இல்லை சேகுவரா வந்து பொலிவியன் இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு அப்படி தான் சித்துட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி நினச்சாங்க சேகுவரா எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு வந்து சேகுவராவை கொண்டுட்டாங்க சிஐயவும் பொலிவியன் இராணுவமும் இந்த உலகத்தோடய ஒரு பெரிய சுதந்திரத்தோட சுதந்திர இயக்கத்தோட தலைவரை கொண்டுட்டு தான் நினச்சாங்க ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்கல அவர் இறந்த பிறகு அவர் பேரை சொல்லி பல மக்கள் வந்து எதிர்ப்பு குரல் விடுத்தாங்க அவரை ஏன் கொன்னிங்க அந்த மாதிரி சொல்லி பல நாடுகளோட தலைவர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்டோபர் பதினஞ்சில் ஃபிடல் கேஸ்ட்ரோ வந்து கியூபாவில் ஒரு மில்லியன் மக்களுக்கு முன்னாடி சேகுவராக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் சேகுவரவுக்காக உலகத்தில் இருந்த பல நாட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க இதுக்காக பல நடைபயணங்களையும் மேற்கொண்டாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து மெக்சிகோவில் இருந்து சாண்டியகோவுக்கும் அலர்ஜிஸ் அப்படின்ற நாட்டிலேருந்து ஆங்கோலோவுக்கும் கேட்டூரியாவிலேருந்து கல்கட்டா நம்ம இந்தியாவில் இருக்க கல்கட்டா வரலும் பல பேர் நடைபயணங்களை மேற்கொண்டாங்க சேகுவேராவோடய சமாதி வந்து கியூபாவில் இருக்க சாண்டா கிளாரா அப்படின்ற இடத்துல இருக்குது கியூபா மக்கள் வந்து சேகு தான் கொண்டுட்டிங்க அவர் உடலையாவது எங்கள் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி பல நாட்கள் போராட்டம் நடத்தி கியூபா கவர்மெண்ட் கேட்டதுக்கப்புறம் அதை வந்து பொலிவியா நாட்டில் இருந்து அவரோட உடலை வந்து கொடுத்தாங்க அந்த உடலை தான் இப்போ சாண்டா கிளாரா சிட்டியில் பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க நெல்சன் மண்டையில் வந்து சேகுவேரா வந்து போராடுற சுதந்திரத்தை விரும்புகிற ஒவ்வொரு ம மனிதருக்கும் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முன்னுதாரணம் அந்த மாதிரி சொல்லி குறிப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி ஒரு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் சுதந்திரத்துக்காக போராடுற ஒவ்வொருத்தரும் வந்து சேகி தான் வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சேகி தங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க நாமளும் சேகி மாதிரியே எந்த விஷயத்துக்காக போராடினாலும் அதுக்காக எப்படி செயல்படணும் அதுக்காக மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்து எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சவர்களும் அடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறதை வந்து நம்மளோட முக்கிய குறிக்கோளை எடுத்துக்கணும் முடிஞ்ச முடிஞ்சவர்களும் அடுத்தவங்களோட கல்விக்காக உதவி பண்ணணும் நம்மளால் முடிஞ்சால் அதுக்கு பண உதவி இல்லை நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சா மற்ற மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் கல்வி தான் அந்த ஒரு நாட்டோட தரத்தை கண்டிப்பாக மாற்றும் நம்மளையும் சேகுவராவின் வழியிலே